वेलकम बैक टू अवर चैनल इनकी नम्बर चैनल और इंटरेस्टिंग वीडियो अब पाती फिटमियो 335 इत फाउंडेशन क्लासिक टैन एक्साक्टान और शेड अंड देन इन फाउंडेशन पीएससी इन एक्साक्टान शेड इत वो 4.9 सो इत रेमे पक्कावा कोंजम कूड एक्स्ट्रावू इल्ले कोंजम कूड वंदुट्टु डार्करावू इल्ले सो इंद मादिरी रोम्बवे पर्फेक्टान ओरु मैचिंग एन्नोड शेडुक्कु सो एन्नोड स्किन टोनुक्कु मैचिंगान ओरु शेड अप्पडिनु सोल्ललाम सो इंद फाउंडेशन रेंडोड ஒரு ஸ்மால் ரிவ்யூ ஆல்ரெடி இது தனித்தனியாக நான் ரிவ்யூவும் கொடுத்துருக்கேன் ஸோ ஒரு ஸ்மால் ரிவ்யூவோட அண்ட் தென் இது எனக்கு எப்படி சூட்டபிளாக இருக்குது அண்ட் தென் இதோட கம்பேர் அதாவது இது எப்படி இருக்குது இதை விட இது எப்படி இருக்குது எவ்வளோ நேரம் ஸ்டேயிங் ஆகுது இது எல்லாமே இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் என்னோட ஸ்கின் டோனில் இருந்தீங்கன்னா கண்ணை மூடிட்டு இந்த ரெண்டு ஃபவுண்டேஷன் வாங்கிறதுக்கு உங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்பாக இருக்கும் அப்படின்ட்டு நான் முழுசாக நம்புகிறேன் ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம் மாய்ஸ்சரைசருக்கு வந்துட்டு நான் பிஎஸ்சியோட ஆக்வா மாய்ஸ்சரைசர் தான் எடுத்திருக்கேன் இது வந்து 800க்கு மேலே தான் வரும் ஸோ இது வந்து நீங்கள் ஏதாவது ஒகேஷனல் டைமில் கூட ரொம்ப நேரம் மேக்கப் இருக்கணும் நல்லா வந்து ஹைட்ரேட்டிங்காக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம் ஏன் அப்படின்னா இது கொஞ்சம் ரேட் கூட இருக்கிறதுனால எம்எல்ஓ உங்களுக்கு கம்மியாக தான் தருவாங்க ஸோ நான் அப்படி சொல்கிறேன் இல்லை ரெகுலர் பேஸில் வேணுங்க்கா எனக்கு இந்த ஃபிட்மியோடலாம் ஒர்க் பண்ணுறேன் ரெகுலராக வேணும் டெய்லி பேஸில் வேணும்னா பிலோ 500 பாருங்கள் பிலோ 300 வந்துட்டு உங்களுக்கு பான்ஸோட சூப்பர் லைட் ஜெல் வந்து உங்களுக்கு கிடைக்குது அந்த ஒரு ஸ்கை ப்ளூ கலரில் இருக்க அந்த டப்பா நான் அடிக்கடி காட்டுவேன் உங்களுக்கு ஸோ அது உங்களுக்கு கிடைக்குது அது கூட நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணலாம் இப்போ ப்ரைமருக்கு வந்துட்டு நான் ப்ளூ ஹெவனோடது யூஸ் பண்ணுறேன் இது ரொம்ப அஃபோர்டபுள் தான் ஒரு சிலிக்கான் பேஸில் இருக்க ப்ரைமர் தான் யூஸ் பண்ணுறேன் இதை எடுத்துகிட்டு என்னோடய நோஸ்க்கு சைடில் நோஸ்க்கு மேலே நான் வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன் ஓவராலாக அகெயின் நான் வந்துட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத அப்ளை பண்ணிக்கிறேன் மாய்ஸ்சரைசர் பொறுத்த வரைக்கும் என்னோடய ஸ்கின் டைப்புக்கு தான் நான் சொல்லிகிட்ருக்கேன் என்னோடய காம்பினேஷன் ஸ்கின் ஸோ தட் நான் வந்து இதை மாதிரி ஆக்வா அப்புறம் வேறு ஏதாவது லிக்விடியாக இருக்க மாதிரி ரொம்ப வந்து மாய்ஸ்சரைசர் பார்த்திங்கன்னா ரொம்ப க்ரீமி க்ரீமியாக இல்லாத மாதிரி தான் நான் யூஸ் பண்ணுவேன் கொஞ்சம் லைட் ஜெல் இந்த மாதிரி யூஸ் பண்ணுவேன் ஏன் அப்படின்னா எனக்கு ஆயில்ஸ் கொஞ்சம் நேரம் கழித்து அது வந்து வர ஆரம்பிக்கும் ஸோ எனக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா மாய்ஸ்சரைசரும் ஆயிலாக போட்டேன் அப்படின்னா செட் ஆகாது ஸோ வந்து நான் சொல்கிறேன் இந்த மாதிரி லைட் வெயிட்டான மாய்ஸ்சரைசரும் நான் பர்சனலாக யூஸ் பண்ணுவேன் இப்போ வந்து நான் பிஎஸ்சியோட ஃபவுண்டேஷன் மட்டும் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் என்னோடய ஸ்பாஞ்சில் இந்த மாதிரி ஒரு 2 pump என்னோடய ஒரு சைடு ஃபேஸ்க்கு நான் 2 pump யூஸ் பண்ணுறேன் ரொம்ப ஸ்மால் பம்ப்பு தான் எடுத்திருக்கேன் ஃபுல்லாக நான் வந்து ப்ரெஸ் பண்ணல ஓரளவுக்கு கொஞ்சமாக தான் எடுத்திருக்கேன் இப்போ இது வந்து என்னோடய எக்ஸாக்டான பர்ஃபெக்டான ஷேடு 4.9 பிஎஸ்சியோடது இதோட ப்ரைஸ் டீட்டெயில் எல்லாமே லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன் ஸோ இது வந்து உங்களுக்கு பம்ப் டைப்பில் தான் வரும் இதை நான் ஸ்பஞ்சில் தான் நான் வந்து பிளெண்ட் பண்ணுறேன் ஸோ கலர் பாரோட இந்த ஸ்பஞ்சில் தான் நான் வந்து பிளெண்ட் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ உங்களுக்கு அந்த ஒரு லைட்டான ஷைன் கொடுக்கும் ப்யூர் மேட்டான ஒரு ஃபவுண்டேஷன் கிடையாது உங்களுக்கு வந்து வெட் அண்ட் வைல்டு மாதிரி மேட் கிடையாது இது வந்து உங்களுக்கு ஒரு ஷைன் கொடுக்கும் ஸோ இந்த ஃபவுண்டேஷன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபிட்மியோடது இப்போ நான் ஃபிட்மி ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணுறேன் 335 இதோட டைப்பும் வந்து பம்ப் டைப்பு தான் ஸோ எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா இதுவும் என்னோடய ஷேடு இது ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா அந்த லைட்டான எல்லோ டின்ட் வந்து இருக்கும் ரெண்டுக்கும் எனக்கு பெரிய டிஃப்ரெண்ட் கவரேஜில் ஒன்றுமே வந்து எனக்கு தெரியல சேம் வந்து மீடியம் டு ஹை கவரேஜ் அதாவது பில்டபிள் கவரேஜாக தான் இருக்குது ஸோ ஒரு 1-2 pump யூஸ் பண்ணால் இந்த மாதிரி தான் இருக்குது ஓரளவுக்கு மீடியம் கவரேஜ் வந்து கொடுக்குது கவரேஜ் பொறுத்த வரைக்கும் பில்டபிள் கவரேஜ் தான் அண்ட் தென் ஸ்டேயிங் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 4-5 hours வந்து இருக்கும் தாராளமாக நல்லா வந்து லூஸ் பவுடர் வச்சு செட் பண்ணிக்கோங்க ரெகுலர் வியாருக்கு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட ஷேடில் இருக்க காம்பாக்ட் பவுடர் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரெகுலராக கான்டோர்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்றவங்களுக்கு காம்பாக்ட் பவுடர் ரொம்ப பெட்டரான ஒரு ஆப்ஷனாக இருக்கும் இப்போ வந்து நான் ரெகுலர் வியர்க்கு போடுற மாதிரி தான் போட்டுட்ருக்கேன் ஜஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு டெமோ காட்டுறேன் அவ்வளோதான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபிட்மியோட 330 காம்பாக்ட் பவுடர் யூஸ் பண்ணுறேன் எக்ஸாக்டாக என்னோடய ஷேடில் இதுக்கு மேலே நீங்கள் ஹைலைட்டிங் ஷேடு ஏதாவது இருந்துச்சு உங்களோட ஸ்கின்னோட ஒரு 2 shades வந்து ஹைலைட்டிங்க்கு கன்சிலர் இருந்துச்சுன்னா இல்லை ஃபவுண்டேஷனே இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க
நம்மளோட மேக்கப் வீடியோஸ் பாருங்கள். எப்படி பண்ணணும் அப்படின்றத நான் நிறைய வீடியோஸில் போட்டிருக்கேன். இப்போ வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி செட் பண்ணிக்கிட்டேன். 330 பவுடரை எக்ஸாக்டாக என்னோடய ஷேட்லேயே இருக்குது. அந்த லைட்டான டின்ட்டு மட்டும் என்னோடய ஃபேஸில் அந்த எல்லோ டின்ட் இருக்குது, அவ்வளோதான். மற்றபடி வந்துட்டு என்னோடய ஸ்கின் டோனோட பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகியிருக்க ஒரு ஷேடு இந்த ரெண்டு ஷேடுமே. கண்டிப்பாக இந்த ரெண்டு ஷேடுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த ரெண்டு ஃபவுண்டேஷனும் என்னோட ஸ்கின் டோனில் நான் அப்ளை பண்ணி காட்டியிருப்பேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க எவ்வளோ எனக்கு வந்து எக்ஸாக்டாக அது வந்து சூட்டபிளாக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இந்த ஃபவுண்டேஷனோட ரிவ்யூ நான் ஆல்ரெடி தனித்தனியாகவே அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலோட பிளேலிஸ்டில் ஃபவுண்டேஷன்ஸ் அண்டு இந்த மாதிரி நிறைய வந்து பிபி க்ரீம்ஸ் இந்த மாதிரி ரிவ்யூலாம் நான் கொடுத்துருக்கேன். அது ஒரு பிளேலிஸ்டாகவே வச்சுருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஃபவுண்டேஷன் எக்ஸாக்டாக மேட்ச் ஆகுது, கண்ணை மூடிட்டு எதை வேணால் வாங்கிடலாமா அப்படின்னா அந்த மாதிரி பண்ணக்கூடாது. உங்களோட அண்டர்டோனை ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். நீங்கள் வார்மான அண்டர்டோனா இல்லை கூலான அண்டர்டோனா அப்படின்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கணும். நிறைய யூடியூப்லேயும் வீடியோ இருக்குது, நம்மளோட சேனல்லையும் நிறைய நான் வந்து சொல்லியிருக்கேன். என்னோடய ஃபவுண்டேஷன் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா கூட அதில் கூட நான் சொல்லியிருக்கேன், நீங்கள் பாருங்கள். ஸோ உங்களோட அண்டர்டோன் என்ன அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தெரிஞ்சு வச்சுட்டு நீங்கள் வந்துட்டு ஃபிட்மி வாங்குற மாதிரி இருந்தால் கூல் அண்டர்டோனாக இருந்தால் கண்ணை மூடிட்டு சூஸ் பண்ணலாம். ஒரு அஃபோர்டபுளான ரேட்டில் பக்காவான ஒரு சூப்பர் டூப்பரான ஃபவுண்டேஷன் அப்படின்னா இதுதான். அண்ட் தென் உங்களுக்கு வார்ம் கூல் இதெல்லாம் கண்டுபிடிக்க தெரியல, எனக்கு கருப்பாகக்கூடாது ஃபவுண்டேஷன், நிறைய நேரத்துக்கும் இருக்கணும், கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்தாலும் பரவாயில்ல, இது வந்து பிலோ 500 அதாவது 350லேருந்தே நீங்கள் வாங்கலாம் ஆஃபர் டைமில். ஃபிட்மிஸ் பொறுத்த வரைக்கும் பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 899 ருபீஸ் சம்திங் வரும். ஸோ இதோட ரெண்டு லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன், செக் பண்ணி பாருங்கள். பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்தாலும் எந்த மாதிரி ஒரு அண்டர்டோனாக இருந்தாலும் இந்த பிஎஸ்சியோடது பக்காவாக சூட்டபிளாக இருக்கும். அண்ட் தென் இதோட கவரேஜும் நல்லதாக இருக்கும். சேம் வந்துட்டு இந்த 335 மாதிரியும் உங்களுக்கு நல்லா வந்து ஒரு ஃபினிஷிங்கை வந்து கொடுக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் கூல் வார்ம் எதாக இருந்தாலும் சரி இதை சூஸ் பண்ணுங்கள். இல்லை எனக்கு வந்துட்டு வார்மான அண்டர்டோன் அப்படின்னாலும் இதை வந்து நீங்கள் பிஎஸ்சியை வந்து சூஸ் பண்ணுங்கள். தயவு செஞ்சு வார்மான அண்டர்டோன் என்ன மாதிரி இருக்கவங்க இதை வந்து சூஸ் பண்ணாதீங்க. இப்போதைக்கு நான் இது வீடியோவில் மட்டும்தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். மற்றபடி வந்துட்டு நான் ரெகுலராக ஏதாவது ரொம்ப நேரத்துக்கு போகிறேன், ஏதாவது ஒரு 1 or 2 hour கடைக்கு போகிறேன் அப்படின்னா ஓகே. பட் ரெகுலராக வந்துட்டு நான் ரொம்ப ஒரு அவுட்டிங் போகிறேன் இந்த மாதிரினா கண்டிப்பாக நான் 335 எந்த ஃபவுண்டேஷனாக இருந்தாலும் சரி மேபிளில் தொடவே மாட்டேன். நான் பிஎஸ்சி போடுவேன், இல்லை அப்படின்னா ஹுடா பியூட்டி வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வெளியில் போகிறதா இருந்துச்சு, ரொம்ப லாங் லாஸ்டிங்காக இருக்கிற மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக நான் சொன்னதை வச்சு ஒரு முடிவுக்கு வந்திருப்பீங்க அப்படின்ட்டு நினைக்கிறேன். பார்த்து ஃபவுண்டேஷனை சூஸ் பண்ணுங்கள். நம்ம சேனலை செக் பண்ணுங்கள் ஃபவுண்டேஷன்ஸ் அந்த பிளேலிஸ்ட்டை. ஓகே, இந்த வீடியோ இங்கே முடியுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ப்ளீஸ் ஒரு தம்ஸ்அப் கொடுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவோட உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.